ஐயா, நான் இப்போ ஒரு ஒரு இந்த லைஃப்பில் நடந்தது எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, அது சரியாக தவறான்றது வெரிஃபை பண்ணிக்கணும். அதுதான் சொல்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு நீ ஒரு செயலை செய்கிறேன், இங்கேருந்து கிளம்பி போகிறேன், அங்கே போனோடனே பஸ்ஸு லேட் டிலே ஆகுது, சரின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாகணும் அப்படின்னோடனே நான் உட்காறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து யோசிக்கிறேன், சரி நம்ம எப்படியோ முடிவு எடுத்துகிட்டோம், அங்கே தான் போகிறோன்னு சொல்லிவிட்டு, அதனால் இந்த டிலேவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துறேன். அந்த நேரத்தில் அமைதியாக இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் அந்த செயலை திருப்பி பஸ்ஸை ஏறுறேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறேன், ஒரு நபர்கிட்ட போய் பணம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக போகணும். பட் மனதில் பட் அந்த பணம் வரலைன்னா கூட ஓகே, இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதனால நல்லது தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. இது மாதிரி ஏதோ ஒன்று இறைவனோட செயல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது கரெக்டுங்களா? அது எனக்கு எந்த மனநிலைமையும் இல்லை, நல்லாவே இருக்கேன் நான். ஆனால் பட் அந்த டைம் வேஸ்ட்டாக போச்சுன்றது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செய்யணும்னு தானே செய்கிறோம், அதனால் இது இன்றைக்கி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது. இது டைம் வேஸ்ட்டாக போனது எதுனால வேஸ்ட்டாக போச்சுது? இல்லை, நம்ம இப்போது இன்றைக்கி போய் வாங்கணும்னு முடிவு பண்ணோம், ஓகே, அது வாங்க முடியாமல் போச்சு. பட் டைம் என்னென்னு நம்ம நம்மனால் செய்யணும்னு செஞ்சோம் அப்படின்றத ஏற்றுக்கிறேன். இது சரிங்களா? ஏன்னா இறைவனோட செயலை இது பரவாயில்ல, நமக்கு கிடைக்கக்கூடாதுன்றது, நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம தான் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வேர்டிங்ஸ் வச்சு நான் இதாக ஓ இல்லை இப்போ அந்த மாதிரி இப்போ கிடைக்கக்கூடியது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்கக்கூடாதுங்கிற நோக்கமே அந்த ஒரு அந்த டெர்மினாலஜி அந்த ஒரு கான்செப்டே என்னன்னு சொன்னால் ஒரு மனசமாதானத்துக்காக கொடுக்கப்பட்ட கான்செப்ட். அது அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், செயல் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை செய்யணும், அதனால் ஒரு ரியாக்ஷன்ஸ் வரத்தான் செய்யும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு ஏமாற்றமோ அல்லது ஒரு ஒரு டென்ஷனோ ஏதோ வரத்தான் செய்யும், அதுவும் இயற்கை தான். இப்போ இதனால என்னென்னு சொன்னால், இது நமக்கு விதிக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா கிடைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நிறையா டென்ஷன்லாம் குறைஞ்சிரும், தேவையில்லாத டென்ஷன்லாம் வராது, அந்த உணர்வுகள் வந்து தேவையில்லாமல். அதனால் அதுக்காக தான் அந்த கர்மா விதி பண்ணிட்டு சொல்கிறதே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே நியமிக்கப்பட்டபடி நடக்குதுங்கும் போது நம்ம நிறைய தேவையில்லாதபடி டென்ஷனாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதுக்காக நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்கு மீறியும் வர்றதை சரி கர்மானிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நியமிக்கப்பட்டபடி நடந்திருக்குன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மனசு கொஞ்சம் தேவையில்லாத அலைபாயிறது குறையும். எக்ஸாம்பிளில் ஃபோன் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் பையன் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, என்னோட பொண்ணுக்கு வந்து எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோன்னே நான் நிறுத்திட்டு ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணுறேன், என்ஐஓஎஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் புத்தகம் வாங்கி படிச்சுட்டு, இப்போ அவள் பிடிச்சது தான் செய்கிறான், நல்லா தூங்குறான், நல்லா சாப்பிட்றான், ஆரோக்கியமாக இருக்கிறான், அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறான். இருக்குது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், எப்படி சிபிஎஸ்சியோ அது மாதிரி இது ஒரு ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கினது தான். இங்கே எக்ஸாம் எழுதணும்னு மெடிக்கலும் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம், நீங்களே படிச்சுக்க வேண்டியது தான். ஹோம் ஸ்கூலிங் குருகுலம் நம்ம படிக்கிறதாம், அந்த சப்ஜெக்ட்லாம் பெரிய சப்ஜெக்ட் இல்லை, இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டிங்கன்னாவே அந்த சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவனுக்கு இயல்பாக விட்டிங்கன்னா எல்லாமே பண்ணிடுவான்.